ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஹேர் ஃபால். முடி எந்த காரணங்கள்னால கொட்டுது, முடி கொட்டுறதை தடுக்கிறது நம்ம எந்த காரியங்கள் செய்யலாம், அதுக்கப்புறம் இந்த வீடியோ எண்டில் ஒரு சூப்பரான ஒரு ஹோம்மேட் ஷாம்பு ப்ரிப்பரேஷனையும் நம்ம பார்ப்போம். இயற்கையான ஒரு விஷயம். அப்போ நமக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்குதுங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு அந்த பாத்ரூம் ட்ரெயினில் கொத்து கொத்தா முடி இருக்கிறது, நம்ம தூங்கி எழுந்தனையோ நம்ம பில்லோ கவரில் கொத்து கொத்தா முடி இருக்கிறது, பெண்கள் உச்சி எடுத்து தலசிக்கும் போது அந்த உச்சியில் உள்ள கேப் வந்து சில பேருக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஆண்களில் ஹேர் ஃபால்னால இந்த ஹேர் லைன் ஏறிக்கிட்டே போகிறது, இந்த காரியங்களெல்லாம் வச்சு நம்மளுக்கு ஹேர் ஃபால் இருக்குதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து டயட், நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி. நம்ம பாடிக்கு கிடைக்க வேண்டிய சில முக்கியமான சத்துக்கள் கிடைக்காம இருக்கிறனால முடி கொட்டும். அதில் முக்கியமானது என்னதுலான்னா அயன் ஆர் ஃபோலிக் ஆசிட் டிஃபிஷியன்சி, பயோட்டின், அதுக்கப்புறம் பயோட்டின் ஆர் விட்டமின் B7 டிஃபிஷியன்சி அண்ட் ஆல்சோ ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி. ஏன்னா நம்ம ஹேரை ப்ரோட்டீன், கேரட்டின்ங்கிற ப்ரோட்டீன்னால ஆக்கப்பட்ட ஒரு சப்ஸ்டன்ஸ் தான். அதனால ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சினால ஹேர் ஈஸியாக பிரிட்டில் ஆகி பிரேக் ஆகும். அதுக்கப்புறம் டேண்ட்ரஃப், ரொம்ப ஆயிலி ஸ்கேல்ப் உள்ளவங்களுக்கும் ஹேர் ஃபால் ஆகும். தென் தைராய்டு ப்ராப்ளம்ஸ்னால வர ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலே முடி கொட்டும். அதுக்கப்புறம் ஹேர் ஸ்ட்ரெயிட்டனிங் அடிக்கடி பண்ணுறவங்களுக்கு அந்த ஹீட்னால ஹேர் வந்து ரொம்ப பிரிட்டில் ஆகி ஈஸியாக ஹேர் ஃபால் ஆகும். தென் அடிக்கடி போனி டெயில் போடுற பெண்களுக்கு ரொம்ப டைட்டாக ஹேர் பேண்ட் ஒரு ஹேரில் ஒரு ப்ரெஷர் கொடுக்குறனால ட்ராக்ஷன் அலபீஷியன் ஒரு ஹேர் ஃபால் கண்டிஷன் உண்டாகும். அதுக்கப்புறம் நம்ம சித்த மருத்துவத்தில் வாதம், பித்தம், கபம்னு மூன்று உயிர்த்தாதுகள் இருக்குது. அதில் பித்தம்ங்கிற உயிர்த்தாது நம்ம உடம்பில் அதிகரிக்கிறனால நம்ம பாடி ஹீட் ரொம்ப அதிகமாகி முடி கொட்டும். அதிகமாக காரமான புளிப்பான உணவுகளை சாப்பிட்றதுனால இந்த பித்தம்ங்கிற உயிர்த்தாது அதிகரிக்கும். இந்த பித்தத்தை குறைக்கிறதுக்கு நம்ம சித்த மருத்துவத்தில் மாதுளை மணப்பாக்குன்னு ஒரு மெடிசன் இருக்குது. இந்த மாதுளை மணப்பாக்கு சிரப் ஃபார்மில் இருக்கும். இது நம்ம உடலில் உள்ள பித்தத்தை குறைச்சி நம்ம உடலில் சூட்டுனால் வர முடி உதிரலை குறைக்கும். அதுக்கப்புறம் வாரத்தில் அட்லீஸ்ட் 3 டேஸ் நம்ம தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கணும். இதனால உடல் சூடு குறைஞ்சி பித்தம் குறையும். அப்புறம் நம்ம டயட்டில் ஃபுட்ஸ் ரிச்சின் பயோட்டின், அயன் அண்ட் ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கணும். முட்டை, பேரிச்சம்பழம், கீரை வகைகளை அதிகமாக சாப்பிடணும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு ரொம்ப மைல்டாக இருக்கணும். இப்போ மார்க்கெட்டில் சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூஸ் கிடைக்குது, அந்த மாதிரி வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஹேர் வெட்டாக இருக்க போதே நீங்கள் ஹேரை கோம் பண்ணக்கூடாது. ஹேர் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் சீப்பாக தலையில் வச்சு நல்லா கோம் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேரை நேச்சுரலாக ட்ரை பண்ணணும். ப்ளோ ட்ரையர் யூஸ் பண்ணக்கூடாது. ப்ளோ ட்ரையரில் ரொம்ப ஹீட் வரும், அந்த ஹேரை ரொம்ப பிரிட்டிலாக பிரேக்கேஜ் ப்ரோனாக ஆகும். இப்போ நம்ம ஹேர்க்கு எந்த மாதிரி ஆயில்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பாரம்பரியமான சுத்தமான தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் வந்து ரிச் இன் ஃபேட்டி ஆசிட்ஸ். தேவைப்பட்டால் நம்ம தேங்காய் எண்ணெயில் நெல்லிக்காயோ கருவேப்பிலையோ சேர்த்து காய்ச்சி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நல்லெண்ணெய் அல்லது சிசமி ஆயில். நல்லெண்ணெயில் நிறைய ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது நம்ம பாடி ஹீட்டை குறைச்சி நம்ம பாடியை நல்லா கூல் ஆகும். நல்லெண்ணெயை நம்ம லைட்டாக வார்ம் ஆகிட்டு நம்ம ஸ்கேல்பில் அப்ளை பண்ணோம்னா பெட்டர் அப்சார்ப்ஷன் இருக்கும். அடுத்தது நேச்சர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆயில், ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில். ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் அல்லது பாதம் எண்ணெய் வந்து ரிச் இன் விட்டமின் இ. பாதம் எண்ணெய் வந்து ஸ்கேல்பில் ஏதாவது இரிட்டேஷன் இருந்தால் கூட அது சரியாகும். அது மட்டும் இல்லாமல் பாதம் எண்ணெய் ஃபேஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபேஸ்க்கு இது வந்து ஒரு நல்ல பிரைட்டனிங் எஃபெக்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம கண்ணுக்கில் உள்ள டார்க் சர்க்கிள்ஸ்க்கும் நம்ம பாதம் எண்ணெய் யூஸ் பண்ணால் அந்த டார்க் சர்க்கிள்ஸ் போய் நல்ல ஒரு பிரைட்டாக கண்ணு ஆகும். அடுத்தது காலகாலமாக நம்ம ஹேர் க்ரோத்துக்கு யூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான ஆயில் வந்து பிரிங்கராஜ் ஆயில் அல்லது கரிசலங்கண்ணி தைலம். கரிசலங்கண்ணி அல்லது பிரிங்கராஜ்னா கிங் ஆஃப் ஹர்ப்ஸ்னு பொருள். கரிசலங்கண்ணி தைலம் நம்ம வீட்டில் காய்ச்சி யூஸ் பண்ணலாம். அல்லது மார்க்கெட்டில் கிடைக்கிற பெஸ்ட்டு பிரிங்காதி ஆயில் வந்து காம ஆயுர்வேதா பிரிங்காதி ஆயில். இந்த காம ஆயுர்வேத ஆயில் வந்து நான் என்னோடய ஹேர் க்ரோத்துக்கு யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். கரிசலங்கண்ணி தைலம் ஹேர் க்ரோத்துக்கு மட்டும் இல்லாமல் ப்ரீமெச்சோர் க்ரேயிங் ஆஃப் ஹேருக்குமே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் ஹோம் ரெமடிஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆலோவேரா ஜெல். சுத்தமான ஆலோவேரா ஜெல்ல நம்ம 2x a week யூஸ் பண்ணோம்னா ஸ்கேல்ப் இன்ஃப்ளமேஷன், டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே சரியாகும்.
இந்த ஜெல் வந்து நம்ம பாடிக்கு ஒரு நல்ல கூலிங் எஃபெக்டை கொடுக்கும். அதை பார்த்தோம்னா ஃபெனுக்ளிக், வெந்தயம். வெந்தயத்தை நம்ம நைட்டு நல்லா வாட்டரில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அதை எடுத்து நல்லா ஒரு பிளெண்டரில் வச்சு பேஸ்டாக்கி பேஸ்ட்டை ஒரு ஹாஃப் அன் ஹவர் நம்ம ஸ்கேல்ப்பில் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷாம்புலாம் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் வாட்டரை வச்சு ரின்ஸ் ஆஃப் பண்ணிடணும். இதுவும் நம்ம ஹேர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணும். லாஸ்ட்டாக நம்ம ஹோம்மேட் ஷாம்பு ரெசிபியை பார்ப்போம். இதுக்கு தேவையான விஷயங்கள் வந்து மூணு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிகக்காய் பாட்ஸ், செகண்ட் வந்து சோப் நட் அல்லது ரீத்தா அல்லது பூவந்தி கொட்டைன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் பீசஸ். நம்ம என்ன பண்ணணும்னா நைட்டு இந்த இன்க்ரீடியன்ஸை ஒரு பேனில் வாட்டர் வச்சு அந்த பேனில் அந்த இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம ஊற வச்சிடணும். அண்ட் மார்னிங் அந்த சேம் பேன் அந்த வாட்டர் அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா பாயில் பண்ணணும். பாயில் பண்ணிவிட்டு அப்புறம் அதை கூல் டவுன் பண்ணி ஒரு பிளெண்டரில் வச்சு நல்லா பேஸ்ட் ஆக்கிடணும். அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த லிக்விட் சப்ஸ்டன்ஸை மட்டும் தனியாக எடுத்துக்கணும். இந்த ஹோம்மேட் ஷாம்புவை நீங்கள் எவ்ரி டைம் ஹேர் வாஷ் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு யூஸ் பண்ணலாம், அல்லது நீங்கள் லாங் டைம் யூஸ்க்கு லார்ஜ் பேட்சாக செஞ்சு வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் லார்ஜ் பேட்சஸ் அந்த லிக்விடை செஞ்சு வச்சிங்கன்னா அது கெட்டு போயிடும். அதனால் அதிகமாக நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த லிக்விடை ஐஸ் ட்ரேயில் வச்சு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருங்க. எவ்ரி டைம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது ஒரு 3-4 ஷாம்பு க்யூப்ஸை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷாம்பு நம்ம கெமிக்கல் ஷாம்பூஸ் மாதிரி ரொம்ப ஃபோம் வராது, அதனால் நீங்கள் ஸ்கேல்ப்பிலோட டர்ட் போகாதுன்னு நினைக்க வேண்டாம். இந்த ஸ்கேல்ப்பை நல்லா க்ளீனாக்கி உங்கள் ஹேரையும் ரொம்ப சாஃப்டாகும். தொடர்ந்து இந்த ஷாம்புவை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹேர் ஃபாலும் குறையும். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.